அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். விலைவாசி உயர்வு இன்றைய சூழ்நிலையில எல்லாரையுமே ஒரு கதிகலங்க தான் வைக்குது. ஆனா உண்மையிலே விலைவாசி உயர்வு என்பது யாரையும் கதிகலங்க வைக்கிறத விட மகிழ்ச்சி தான் படுத்து. எப்படின்னு கேக்குறீங்களா? மத்த பொருட்கள்லாம் விலை உயர்வு, அதுல மக்கள் எல்லாம் விலை உயர்வு வாங்காமல இருக்காங்க. எல்லா கடையிலும் சுட்டா இருக்கதான் செய்யும். தங்கம் விலை உயர்வு, ஜவுளி விலை உயர்வு. ஆனா இன்றைய கால சூழ்நிலையில நீங்க எந்த கடையில போனாலும், ஜவுளி கடையா இருந்தாலும் சரி, நகை கடையா இருந்தாலும் சரி, கூட்டம் முடிவு கடையில வாங்கிட்டு நிக்கல. விலைவாசி உயர்வு எல்லாம் வாங்காமல இருக்காங்க, வாங்கிட்டு எல்லார் கையிலும் பணம் இருக்குங்க. இல்லாம இல்ல, ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு சொல்றேன். ஐம்பது வயசு மருமகனுக்கு ஒரு 25வது ஆண்டு திருமண விழா. அதுக்கு அந்த 25 வருஷம் ஆன தம்பதிகளுக்கு துணி எடுக்க கையில பணம் இல்ல. அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குல்ல, இந்த அம்மா நான் சேர்த்து வச்ச 50,000 எடுத்து கொடுக்குறாங்க, இதுல நீங்க போய் துணி எடுத்துங்க. ஒரு சாதாரண எந்த வேலைக்கும் போகாம தான் சேர்த்து வச்ச பணமே ஒரு 50,000 வச்சிருக்காரு. இவங்க வந்து ஏழையும் இல்ல, பணக்காரங்களும் இல்ல, இவங்கள்ட்டே இவ்வளவு பணம் இருக்கு. அதனால விலைவாசி உயர்வை பத்தி யாரும் கவலைப்படல, அது மட்டும் ஏறிட்டு தான் இருக்கு. கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாமே டிஏ ஏறிடுது, விலைவாசி உயர்வுக்கு தகுந்த மாதிரி டிஏ ஏறிடுது. ஏன்னா விலைவாசி உயர்வுன்னு அவங்க சத்தம் போடலாம், ஆனா உண்மையிலே வந்து அவங்களுக்கு டிஏன்ற வகையில சம்பளமும் கூடிடுது. அதனால விலைவாசி பத்தி யாரும் கவலைப்படல. ஒரு மால்ல கூட்டம் இல்லையா, ஒரு சினிமா தியேட்டர்ல கூட்டம் இல்லையா, 150 ரூபா சினிமா டிக்கெட், சைடிஷ் வந்து 70 ரூபா, 220 ரூபா ஒருத்தருக்கு. ஆனா ஒரு குடும்பமே போய் இன்னைக்கு RRR தியேட்டர்ல உட்காந்து பாக்குறாங்க. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல். விலைவாசி உயர்வு இருக்கு. விலைவாசி உயர்வுன்றது நாம ஒரு சும்மா சொல்ற குற்றச்சாட்டு, யாருக்கும் விலைவாசி உயர்வு கிடையாது. எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. விலைவாசியை பத்தி யாரும் கவலைப்படல அப்படின்றது என் கருத்து. நன்றி.